தமிழ் சினிமாவில் கதாநாயகியாக வலம் வருபவர் நம்ம ஸ்மிருதி வெங்கட் அவர்கள். தடம் அப்படிங்கிற படத்தில் நம்ம அருண் விஜயோட செகண்ட் ஹீரோயினாக பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நடிகர் ஆரி கூட மௌன வலை அப்படிங்கிற ஒரு படத்துலையும் நடிச்சிருந்தாங்க. இப்போ அவங்களோட கரண்ட் ப்ராஜெக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்னிப்பு நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு படமும், தீர்ப்புகள் விற்கப்படும் அப்படிங்கிற ஒரு படத்துலையும் நடிச்சிட்ருக்காங்க. இப்போ ரீசெண்டாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதை ரொம்பவே குறைச்சிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் வந்ததுக்கப்புறம் நேரடியாக ஒருத்தங்களை சந்திச்சு பேசுறது ரொம்பவே குறைஞ்சிருச்சு. அதுவும் ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுக்கப்புறம் வாட்ஸ்அப்லேயே தான் கான்வர்சேஷன் அதிகமாக போயிட்டுருக்கு. இதனால் பெரிய ஆபத்து ஏற்படுது. ஒரு சக மனுஷங்களோட இன்ட்ராக்ஷன்ஸ் அவ்வளோவா இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த காரணத்தினால மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதை குறைச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம ஸ்மிருதி வெங்கட் அவர்கள். ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.